அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு வாரம் வாரம் சம்பளம் புதிய முறை குறித்து வெளியாகியுள்ள தகவல். 47 இலங்கை பெண்களுக்கு ஏற்பட்ட பரிதாபம் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை. பங்களா விரிகுடாவில் நிலவும் காலநிலையால் இலங்கையின் வானிலையில் ஏற்படும் பாரிய மாற்றம். ஆறு அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட உள்ளது. இதன்படி காய்ந்த மிளகாய் 1 கிலோ 1,700 ரூபாய்க்கும், வெள்ளை அரிசி 1 கிலோ 169 ரூபாய்க்கும், சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோ 179 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதோடு 1 கிலோ வெள்ளை நாட்டு அரிசி 184 ரூபாய்க்கும், 1 கிலோ சிவப்பு பருப்பு 365 ரூபாய்க்கும், கீரி சம்பா 1 கிலோ 235 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் வழங்கும் புதிய முறை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்புல யோசனையொன்றை வழங்கியுள்ளார். இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வாரந்தோறும் சம்பளம் வழங்குவதற்கான முறைமையொன்று தயாரிக்கப்பட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரே அடியாக பாரிய தொகையை கண்டுபிடிக்கும் சவாலுக்கு அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டியதில்லை. சம்பளம் வழங்குபவரும் சம்பளம் வாங்குபவரும் கடனில் சிக்காமல் இருப்பார்கள். வார சம்பளம் வாங்கும்போது அந்த வார செலவுகள் தான் இருக்கும். இந்த முறையை பின்பற்றுவதால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான பெரிய தொகையை கண்டுபிடிக்க அரசாங்கமோ தனியாரோ சிந்திக்க தேவையும் இல்லை. சம்பளம் வழங்குபவரும் சம்பளம் வாங்குபவரும் கடன் வலையில் சிக்கிக்கொள்ளும் அபாயத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணிப்பெண்களாக குவைத்தில் பணிபுரிந்த போது பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட 47 இலங்கை பெண்கள் நாடு திரும்பியுள்ளனர். குறித்த 47 பெண்களும் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்கள் குவைத்தில் பணிபுரியும் போது தமது எஜமானர்களால் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகி உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் என தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதேவேளை சுமார் 1,300 இலங்கை பெண்கள் இலங்கை வர முடியாமல் குவைத்தில் தங்கியிருப்பதாக அந்நாட்டு இலங்கை தூதரகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வர எதிர்பார்க்கும் இவர்களை விரைவில் நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பல பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல திணைக்களத்தின் அறிவிப்பின் மேலும், வங்காள விரிகுடாவில் நிலவும் காலநிலை காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல 28 மற்றும் 29 தேதிகளில் மழை குறைவடைவதுடன் ஜனவரி 30 மற்றும் 31 தேதிகளில் மழை காலநிலை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு வாரம் வாரம் சம்பளம் புதிய முறை குறித்து வெளியாகியுள்ள தகவல். 47 இலங்கை பெண்களுக்கு ஏற்பட்ட பரிதாபம் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை. பங்களா விரிகுடாவில் நிலவும் காலநிலையால் இலங்கையின் வானிலையில் ஏற்படும் பாரிய மாற்றம்.